அனைவருக்கும் வணக்கம் நண்பா. நான் தான் உங்களோட ஸ்பாட் அண்ட் கேமர். ஸோ வந்து இன்னைக்கு அதை பத்தி பார்க்க போறோம். நம்ம வந்து ஹெச்ஆர்ஸ் கிளிப்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க நீங்க ஹெச்ஆர்ஸ் கிளிப்ஸ் எல்லாம் போடுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த மொபைல்ல வந்து இதாங்க சூப்பரான வெறித்தனமான கேம் பிளே இருந்தது. ஸோ இது வந்து சும்மா ஒரு சாம்பிள் கேம் பிளே தான். ஸோ வந்து வீடியோ போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் ஒரு வாரமே ஆச்சு லாங் வீடியோ போட்டு. ஸோ அதனால தான் வந்து இந்த கிளிப்ஸ் உங்களுக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறதாக தான் இந்த மேட்ச் நான் வந்து கனெக்ட் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வீடியோ போட்டிருந்தேன். அந்த ரெண்டு வீடியோவுமே காப்பிரைட் கிளைம் வந்தது. ஸோ அதனால இந்த மேட்ச் வந்து நானே வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இந்த ஜெல்வ ஸோ வந்து நான் வானத்தை பார்த்தேன், பூமியை பார்த்தேன், மனுஷன் இன்னும் பார்க்கலங்கிற மாதிரி மேலே பார்த்துட்டு இருப்பேன். அப்போ தான் பார்த்தேன் இந்த ஜெல்வத்தை வருவோம். ஸோ ஒரு ஒன் டைம் மாதிரி ஒன் டைம் விழுவோம். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சுதாரிச்சுட்டு நம்மளை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ ரைட் சைடில் போயிட்டு நம்ம கவர் எடுத்துகிட்டு அடிக்கலாம் அப்படின்ட்டு கவர் எடுத்துக்கிடுவேன். ஸோ அந்த சைடில் அவன் பாருங்களேன் ஏறி வருவான் போடாங்கிட்டு அப்படின்ட்டு மண்டையில் ஒரு அடியை போட்டுவிட்டு. ஸோ கில்லை கன்ஃபார்ம் பண்ணலாங்கிறதுக்காக நேரத்துக்கு போட்டு விட்டுருவேன். ஸோ கில்லை கன்ஃபார்ம் பண்ணி ஏன்னா இன்னொருத்த கூட இருப்பான். ஸோ அதனால் வந்து அங்கே நின்றுட்டுக்கிறான் பாருங்க பாடுசு. ஸோ அவன் அடியில் நான் அடித்தோம் அங்கே பாருங்களேன் ஒரே ஒரு புல்லட் தாங்க அடிச்சு அதை மறந்துட்டு நான். ஸோ வந்து ஜீரோ புல்லட்டு. ஸோ உள்ளே போய் புல்லட் இருக்கா அப்படின்ட்டு தேடி இருந்தால் எஸ்எம்ஜி தான் இருக்கும். ரைட் சைடில் திரும்பினா டக்குன்னு ஒரு புல்லட் இருக்கும். ஸோ அதை தூக்கிட்டேன். ஸோ வந்து புல்லட்டை வந்து ஒரு வழியாக நமக்கு கிடச்சிச்சு அப்படின்ட்டு போனால் இங்கே பாருங்களேன் ஐயர் வர வரையும் அமாவாசை காத்திருக்காதுங்கிற மாதிரி எனிமி ஓடி போயிடுவாங்க. ஸோ அவன் எங்கடா போயிட்டான் அப்படின்னு எனக்கும் தெரியல. ஸோ அந்த இடத்துல அவன் இல்லை. நம்ம புல்லட் எடுக்கிற வரையும் அவன் காத்துட்டா இருப்பேன் நம்ம போட்ட மண்டை அடிக்கி. ஸோ அந்த டைம் இஸ் கோல்டு தாங்க. காலம் பொன் போட்டது அது வந்து என்றைக்குமே நீங்கள் வீண் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது எப்பயுமே ஒரு நல்ல ஒரு ஹோப்பை கொடுக்கும். ஸோ அவன்கிட்ட வந்து நம்ம ஒரு லூட்டெலாம் அடிச்சுட்டு இருந்தப்போ லைட்டாக தீரோம்னா நம்மளை சுத்து போட்டு அந்த சைடு வந்துடும் பாட்டு குட்டியாக வீட்டுக்குள்ளேயே போயிடுவோம் போல். ஸோ வந்து அவன் வரட்டும் அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணிட்ருப்பேன். ஸோ ஏறலான்னு பார்த்தா அவனே நம்மளை ஏறி வரப்போ நாம ஏறி போனோம். ஸோ போடு அச்சுன்னு சொல்லி இப்போ 185 எப்பயுமே ஒன்று தெரிஞ்சிக்க ஒன் ப்ளஸ் ஃபோரில் மட்டும் நீங்கள் வந்து டேமேஜ் ஃபுல்லாக கொடுத்தா மட்டும் ரஷ் பண்ணிப்போங்க இல்லைன்னா மண்டையடி போட்டுவாங்க. ஸோ ஒன் ப்ளஸ் ஃபோரில் அவனுக்கு நம்மளை ரஷ் பண்ணுற அளவுக்கு விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஸ்குவாட் வைப் பண்ண முடியும். ஸோ இந்த சைடில் வந்து பீக்கில் எனிமி இல்லை அப்படின்ட்டு வந்து பீமா சக்திக்கு போயிட்டுருப்பேன். ஸோ பீமா சக்தி சுற்றி முற்றி கீழே பார்த்துட்டுருப்பேன் அவனா இருக்கானா இல்லையா அப்படின்ட்டு பார்த்துட்டே இருப்பேன். ஸோ பார்த்துட்டே வந்துட்டு இருக்கிறப்போ அங்கே ஒருத்தன் வந்து அந்த ஒரு கூண்டு மாதிரி இருக்குங்களே ஸோ அங்கேருந்து வந்துட்டு இருப்பான். அவன் வந்துட்டு இருக்கிறப்ப கரெக்டாக ரைசையில் பார்த்தா அவன் ஜூமின் போப்பா. ஸோ அவன் ஒடியாந்துருப்பான். ஸோ நமக்கு ஒரு அடிமை சிக்கிட்டான்டே அவனை உடவே கூடாது அப்படின்ட்டு. ஸோ அவனை அடிக்கலாங்கிறதுக்காக நான் எகிரி குச்சி தக தகன்னு போவேன். ஒரு நிமிஷமாக ஆளுமே காணங்க எங்கே போனானே தெரியலாமே. ஸோ தேடி அங்கேயும் தேடி பார்த்துட்டு ரைட் சைடில் திரும்பி பார்த்தா அங்கே ஓடுவான். அங்கே பாருங்கள் சுத்தமாக கியூன் செய்வராது ஒரு டேமேஜ் கூட போவார். ஒரு 22 டேமேஜெல்லாம் எதுங்க. ஸோ அதனால் வந்து அவன் அடிக்கலாம் ஸ்கோப் போட்டு அடிக்கலாம் நின்றுட்டு தான் இருப்பான் அப்படின்னு ஸ்கோப்பை போடுவேன். அப்போ ஸ்கோப்பை போட்டால் அவன் மேலேயும் இருக்க மாட்டான் எங்கேன்னு பார்த்தா கீழே ஓடியாந்துருவான். ஸோ இந்த ரைட் சைடில் ஓடியாந்துருவான் சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவனை எகிரி ஹெட்ஷாட் போடலாம் அப்படின்னு எகிர்னா இந்த சைட்லேயே இருக்க மாட்டான். ஸோ கன்ஃபார்ம் இந்த சைடு தான்டா நீ வருவே அப்படின்ட்டு எகிரி ஒரு ஷாட்டை விடுவான். அவன் இருப்பானே தெரியாமல் ஸோ வந்து கன்ஃபார்ம் அவன் இருப்பாங்கிற அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ்லேயே அடிப்பேன். ஸோ வந்து சரியான மண்டையடி போட்டுவிடுவேன். இந்த சைடு இவனும் க்ளோஸ் ஆயிடுவான். இப்போ தான் வந்து இன்னும் ரெண்டு பேர் இந்த சைடில் வந்துட்டு இருக்கிறப்போ ஒவ்வொருத்த வந்து வண்டியில் வந்துட்டு இருப்பான் காரில். ஸோ அவனுக்கு அடியை போட்டுட்டோம் சரியான ஹெட்ஷாட் விடுவோம். ஸோ அவனுக்கு இப்போயே நம்ம ஹெட்ஷாட் விழுந்தோம் போட்டோம். ஸோ அந்த சைடில் போய் அவனை கில்லை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு போனால் அதுக்கு முன்னாடி அவனை அவனை பொட்டி போட்டுட்டுருக்காங்க. ஸோ டென்ஷன் ஆயிரம் எனக்குன்னா. ஸோ மேலேருந்து நம்மளை இன்னொருத்தனும் ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அவன் தான் நம்மளை அடிச்சிட்டு அவனை விடவே கூடாது அப்படின்ட்டு மேலே போயிட்டு அடிக்கலாம் அடிச்சுட்டு இருப்பேன். அடிச்சுட்டு இருக்கிறப்போ அவன் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியும். டக்குன்னு பார்த்தா இங்கே ஒரு பாட்டு குடிக்கி ரெட் ஷாட் காட்டும் இங்கே ஒருத்திருப்பேன். ஸோ அவனுக்கு ஒரு அடியை போட்டுவிடுவான் ஹெட் ஷாட்டுங்க சரியான ஹெட் ஷாட்டு. ஸோ இவனை அவனை ஹீல் பண்ண வந்தால் அவனை அடிக்கலாம் அப்படின்றதுக்காக நானும் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். ரொம்ப நேரமாக எவனுமே வரமாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட இப்படி தான் பண்ணுவானுங்க. உங்களை எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து அவனுக்கு வந்து நம்மளை ரஷ் பண்ணுறதுக்கு வந்துடுவாங்க சொன்னேன். ஸோ வந்து க்ளூ கேரக்டர்னு நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு ஒரு அடியாக போடுவேன். நம்ம போட்ட க்ளோவல் எங்கே போயிடுச்சு பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம க்ளோவல் போட்டுக்கிறோம். ஸோ இந்த சைடில் வந்து நம்ம மெடிக்கிட்டு போட்டு ரஷ் அடிக்கலாம். 174 இன்ச்சு இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு கிளிப் எடுக்கிறப்போ நமக்கு கொஞ்சம் பயமாக இருக்குமா இல்லையா. ஸோ அதனால் வந்து இந்த ரைட் சைடில் போயிட்டு அவனை வந்து ரஷ் பண்ணி சுற்றிட்டு வந்து அடிக்கலாம் அப்படின்னு போன கீழே க்ளோ மெல்டர்லாம் போட்டிருப்பான். ஸோ அவனை அடிப்பேன் சுத்தம் அக்யூரன்ஸே விழாதுங்க. ஸோ லெஃப்ட் சைடில் போயிட்டு இங்கே பேக்லேருந்து அடிக்கலாம் எக்ஸாமேட்டில் அப்படின்ட்டு வெயிட் பண்ணுறேன். ஃபஸ்ட் அக்யூன்ஸ் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் சரியான எத்தனை ரெட் நம்பர்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வந்து சரியான மண்டையடி நோ பாடி டேமேஜ் ஒன்லி ரெட் டேமேஜ் மண்டையடி மட்டும்தான். ஸோ அவனை வந்து எனிமி வந்து இவன் வந்து ஹீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் வெயிட் பண்ணிருப்பேன். ஸோ நானும் அப்படி தான் நினச்சிருப்பேன். டக்குன்னு என்ன நினைப்பேனே தெரியல. இந்த லெஃப்ட் சைடில் சுற்றிட்டு வந்து பார்த்தா அவன் ஒருத்தன் உட்காந்துட்டு தான் இருப்பான். எனக்கு தெரியாது ஹீல் பண்ணுறான்னு. ஸோ சும்மா அடிக்கலாம் அடிக்க பார்த்தா அவன் ஹீல் தான் பண்ணிட்டு இருப்பான். ஸோ வந்து நம்ம இப்போ ஒரு மெடிக்கேட் சுற்றினா தான் கரெக்டாக இருக்கு மாப்பிள்ள அப்படின்ட்டு ஒரு மெடிக்கேட் சுற்றிக்கலாம். ஸோ மெடிக்கேட் சுற்றிட்டு ஏறி ரஷ் அடிக்கலாம் அப்படின்ற நான் முடிவே பண்ணிட்டேன்.
ஸோ வந்து க்ளோவெல்லாம் போட்டு தகதான்னு எகிரி குதிச்சுட்டு வடா மாப்பிள்ள அப்படின்னு போனால் அவன் மாதிரி டர்ன்னு ஓட ஆரம்பிச்சிருவான். எனக்கு சரியான எரிச்சலாயிருங்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி டேமேஜ் கொடுத்து எனக்கு எரிச்சலாயிருந்தோம். ஸோ இந்த இடத்துலேருந்து வெளியே வரதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகிப்போம், ஆண்டா ரெண்டே மெடிக்கிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அந்த இடத்துலேருந்து இங்கே வந்தால் இங்கேருந்து ஒரு உக்காங்க விடுவேன். ஸோ அவனை வாட்ட மாடிக்கலான்ட்டு எகிர்னா உக்காங்க போட்டோம் நமக்கு முன்னாடியே பார்த்துருவான் போலங்க. ஸோ அதனால் இந்த சைடில் வந்தாலும் அப்படின்ட்டு இந்த சைடு எரிச்சலில் சுற்றிட்டு வந்து வந்துருப்பேன். ஏன்னா நமக்கு தான் மெடிக்கிட்டே இல்லையா. ஸோ அதனால் ஒரு மெடிக்கிட்டு தட்டிட்டு மெடிக்கிட்டு கூட போடாமல் அவனை எச்சாட் அடிக்கலான்றதுக்காக ஒரே காரணத்துக்காக எகிரி போனால் அவன் ஹீல் பண்ணிருப்பான், என்னடா ஹீல் பண்ணுற அப்படின்னு அவனுக்கு ஒரு மண்டையடியை போட்டு விட்டுருவேன். ஸோ போட்டுவிட்டு இந்த சைடில் ஓடியாந்துடுவேன். ஸோ நெக்ஸ்ட் கேம் பிளேயில் என்ன ஆச்சுன்னு மறக்காமல் பார்க்கலாம். இந்த கேம் பிளேயில் வந்து கீழே என்னடா ஃபுட் சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு நானும் வந்து பார்ப்பேன், எவனும் இருக்க மாட்டான். ஸோ வந்து மறுபடியும் பார்த்தா ஒருத்தன் டகன்னு ஓடியாந்துட்டுப்பான். ஸோ எகிரி மண்டையில் ஒரு அடிக்கலாம் சரியான மண்டையடி. ஸோ அவனுக்கு ஒரு அடியை போட்டு வச்சுருவேன். இப்போ தான் இந்த இடத்துல இன்னொரு கேம் பிளே பார்க்க போகிறீங்க. ஸோ இவன் இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஏர் ட்ராப் இருக்கும். சரி நம்ம ஏர் ட்ராப்பில் அடிக்கலான்னு போனால் அது நமக்கு முன்னாடி ரெண்டு பேர். ஸோ அவனுங்கள வந்து அடிச்சுட்டு இருப்பேன் சுத்தமாக பாருங்கள். இங்கேருந்து ரேஞ்சு எப்படிங்க. ஸோ வந்து நானும் லூசித்தனமாக தான் அடிப்பேன். ஸோ இங்கேருந்து அடித்தா அவனுக்கு ரெண்டு பேரும் ஒடியார ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளை வந்து ரஷ் பண்ண ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ அவனுக்கு ரஷ் பண்ணட்டும், ரஷ் பண்ணி வரட்டும் அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டுருப்பேன். போடு நோ அக்யூரன்ஸே இல்லாதுங்க பாருங்களேன், ஹெச்பி 7 தான் இருக்குது. ஸோ டென்ஷன் ஆயிரும் அந்த இடத்துல. ஸோ ரைட் சைடில் அவன் வந்து நம்மளை ரஷ் அடிக்க ஆரம்பிச்சிருவான், எகிரி வர ஆரம்பிச்சிருவான். இப்போ வந்து ரெண்டு பேரும் சரியான மண்டையை பிரிச்சுட்ருவேன். டக்குன்னு பார்த்தா இந்த சைடில் இவன் ஏறிக்கிடுவான். ஸோ இவனுக்கு ஒரு மண்டை அடிங்க எப்போ கொஞ்ச நேரத்தில் உச்சரியே வாங்கிவிட்டானுங்க. ஸோ ரெண்டு பேரையும் நாக் பண்ணி வச்சிட்டேன். இதில் மேலே வேறு ஒரு தெரிப்பேன் போல், அவன் நான் இவ்வளோ நேரம் பார்க்கல, ஜியோ நைட்டு தான் வச்சிருக்கான், அப்போ தான் இறங்கியிருப்பான் போல எனக்கு தெரில கரெக்டாக. ஸோ வந்து இவனை வந்து அடிச்சுட்டு ஹெட்ஷாட், ரெண்டு பேருக்குமே ஹெட்ஷாட். ஸோ அந்த சைடில் போயிட்டு அவனை வந்து அடிக்கலாம், ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம 7-7 ஆகுது. ஸோ இது எஸ்எம்ஜி புல்லட்டு. ஸோ அதனால் இந்த சைடில் பார்த்தா ஆள் தமாஸ் பண்ணிருப்பான் உக்காந்து. ஸோ அவனை ஸ்கோப் போட்டு காட்டுற மாதிரிங்களேன், டக்குன்னு உள்ளே போந்துடுவான். ஸோ வந்து அவனை அடிக்கலாம் அப்படின்றதுக்காக நான் உள்ளே தகதகன்னு ஓடிட்டு இருப்பேன். ஓடிட்டு சரி மேலே கீது மறுபடியும் வந்து நான் என்னென்னு தெரில அப்படிங்கிறதுக்காக மேலே ஏறி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக மேலே ஏறி பார்த்தா மேலே ஏறிக்க மாட்டான், அப்போ கன்ஃபார்ம் பாட்டுக்குட்டி உள்ளே தான் இருக்குது அப்படின்ட்டு எகிரி ஒரு அழுத்தி இப்படி போடுங்க. இந்த கேம்லேயே உங்களுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக்கில் வந்து லைக் போகிற மாதிரி இருக்கும், மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள் காய்ஸ். பை காய்ஸ்.